புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. உருவாகிறது அல்லது உருவாக போகிறது மெகா கூட்டணி, எந்த கட்சி யார் கூடுங்க, எந்த கட்சியோட யார் கூட சேர்ந்து மெகா கூட்டணி உருவாக்க போறாங்கன்ட்டு இந்த காணொலியை பார்த்துருக்கும் போது கடைசியில் தெரிஞ்சது உங்களுக்கு. இப்போ உருப்படுறது, நேற்றுக்கு முன்தினம் விஜய் அவர்கள் கட்சியான தாவேகா நடத்தி முடித்த மாநாடு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் சின்னவன் யாரும் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது, நாம் அனைவரும் சமம், எல்லோரும் ஒன்று. யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான், அதனால என் நெஞ்சில் கொடி இருக்கும். ஆனா பார்த்தா அப்படிலாம் தெரியலையேங்கன்னு கேட்கக்கூடிய வகையில் அந்த மேடையிலேயே விஜய் அவர்கள், இது சோசியல் மீடியாவில் கம்பு சுத்துற கூட்டம் இல்லைன்ட்டு அவர் தான் சொன்னார். ஆனால் பாருங்க, நாங்கள் சோசியல் மீடியாவில் தான் கம்பு சுத்துற கூட்டம்ன்றத அவரே தான் நிரூபிச்சிருக்காரு. கேட்டாக்கா நம்ம விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏன் பண்ணுறோம்? மாநாட்டுக்கு வந்த விஜய் ரசிகர்கள் சொல்றதையே நீங்களே கேட்டுக்காங்க. ஒரு அறிக்கையை வெளியிடல, எதுவுமே கேட்கல. இதுக்காக ஒரு தாழ்த்தப்பட்டவரே இப்படி இருக்கும் போது முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு? ஒரு முதலமைச்சர் ஆகி விஜய் வராரு அப்படின்னா நான் விஜய் ரசிகர்தான் இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு மனுஷன் மனிதமா இருந்து ஸ்டேஜ்ல இருப்போம், ஆழ்ந்த வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலாம். ஏன் சொல்லல? என் குடும்பத்துல என் உயிர் தான பேருக்கு. நடந்து முடிந்த தாவேகா கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள், கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்தவர்கள், வர வழியிலேயே பாதிலேயே வாகன விபத்து மூலமாக, பஸ் விபத்து மூலமாக, ரயில் விபத்து மூலமாக அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் பலியான எண்ணிக்கை மொத்தமாக 7. மாநாடு நடந்து முடிந்த பிறகு பலியானவர்களின் மொத்த எண்ணிக்கை 7 ஒரு தகவல் உங்களுக்கு வந்திருக்குங்க. ஆனால் அதற்கு முன்பாகவே, மாநாடு தொடங்குவதற்கு முன்பாகவே, வர வழியில் ட்ரெயின் விபத்து மூலமாக, வாகன விபத்து மூலமாக, அந்த மாநாட்டு திடலிலேயே மயக்கம் போட்டு பலியானவர்கள், அப்படி இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்து, இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து, ஏன் அந்த மாநாடு கூட்டத்தை நீங்கள் தொடங்கலை? தளபதி விஜய் அவர்களை நம்பி தான் நாங்கள் வந்தோம். ஆனால் ஏன் ஒரு சின்ன வருத்தம் கூட அந்த மேடையில் தெரிவித்து பேச்சை தொடங்கலைன்ட்டு நாங்கள் சொல்லுங்க. நாங்கள் ஏங்க சொல்ல போகிறோம், எங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்தவர்கள் விஜய் ரசிகர்கள் தரப்பிலிருந்தே சொல்கிறாங்க, அந்த மாநாட்டு திடலில் வந்து விஜய் வந்து ஒரு ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம் சரிங்களா. இன்ன வரைக்கும் தலைமை கழகத்திலிருந்து அவர் எங்களுடைய உறவினர் தான், வேற யாரும் இல்ல சரிங்களா. தலைமை கழகத்திலிருந்து ஒரு போன் ஒரு மெசேஜ் எதுவுமே வரல. அப்புறம் இவ்வளவு நாள் உழைச்சதுக்காக என்ன பலன் இருக்கு சொல்லுங்க? ஆரம்பமே இப்படின்னா அப்ப முடிவு போக போக எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இன்னும் சிஎம்ஏ ஆகல, இப்பதான் முதல் கூட்டமே போடுறீங்க. அப்ப முதல் கூட்ட சமயத்திலேயே இப்படி கொஞ்சம் கூட மதிக்காம இருந்தா அப்ப நீங்க சிஎம் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க சார்னு அதையும் நாங்க கேட்கலங்க. நாங்க ஏன் கேட்க போறோம்? வந்தவங்க கேட்குறாங்க, சோசியல் மீடியாவில் கம்பு சுத்துற கூட்டம் இல்லை எங்களது அப்படின்னு அவர் தான் சொன்னார். ஆனால் சோசியல் மீடியாவில் தான் கம்பு சுத்துற கூட்டன்றதை அவர் தான் ஒத்துனுக்காரு. இதை போன்ற தகவல்கள்லாம் சோசியல் மீடியா மூலமாக வந்து வைரலான பிறகு தான் இரங்கலே தெரிவிக்கிறாரு. அதிலும் மிக முக்கியமான வரிகள் பாருங்கள், பேரெல்லாம் குறிப்பிட்டுட்டு மேற்கண்ட இவர்கள் எல்லோரும் இன்று நம்மிடையே இல்லை என்பதை அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. ஈடு செய்யவே இயலாத தாங்குனா துயரத்தில், தாங்குனா இத்துயரில் இருந்து வெளிவரவே இயலாமல் மனம் தவிக்கிறது. எப்போ தவிக்கிறதுங்க? இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்து கொஞ்சம் கூட வேமா சூசோ இல்லாமல் ஒரு ஆறுதல் கூட தெரிவிக்காமல் இருக்கீங்களே அப்படின்னு எல்லாரும் கத்தனதுக்கு அப்புறம், சோசியல் மீடியாவில் பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, தாங்குனா துயரத்தில் மனசு பதைக்குது, மனசு துடிக்குது. பசிச்சா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இவங்ககிட்டலாம் சோறு கேட்கணும் பொழுதுக்கப்பா, அப்போ தான் ஒரு வாரம் போட்டு சோறு போடுவாங்கன்ற ரேஞ்சில் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி துன்பம் வரணும்னு சொன்னால் கூட அது ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி ஊர் முழுக்க யார் யார் எப்படி எப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்ட்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் பாருங்கள் துயரம்லாம் மனசுக்குள்ளேருந்து வெளியே வரும். வரது கூட அடுத்தவங்க சொல்லி தான் வரும். இறந்தவங்க குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிப்பதற்கோ ஆறுதல் சொல்கிறதுக்கோ தானாக வரலப்பா நாங்கள் ஒன்றும். தளபதி சொன்னதால் தளபதி சொன்னார்னு வந்தோம். இருக்கட்டும், பரவாயில்ல, இது ஒரு ஓரமாகட்டும். இப்போ உருப்படுறதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஒரு விஷயம் நடக்கும்போதே உருப்படாமல் போகிறது ஒரு பக்கம், உருப்பட வைக்கணும்னு நினச்சா கூட அப்படி உருப்பட போகிறத உருப்படி இல்லாமல் ஆக்கிறது இன்னொரு பக்கம். அடடா எங்கே இது உருப்பட்டுற போதோ அப்படின்னு ஒரு பயத்தின் காரணமாக எப்படியாவது இது உருப்படாமல் போக வைக்கணும்னு கூடவே துணை இருப்பதை போலவே, சப்போர்ட் பண்ணுறதை போலவே கூடவே இருந்து உருப்படி இல்லாமல் ஆக்கிறது முக்கியமான பக்கம். இந்த முக்கியமான பக்கத்திற்கு நடுவில் தான் உருவாகிறது மெகா கூட்டணி. ஏதாவது ஒன்றை புதுசாக தொடங்கும் பொழுது அப்படி தொடங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஒரு ஓரமாகட்டும், தப்பு கிடையாது. ஆனால் புது தொடக்கத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க இல்லைங்களா? அந்த ஆதரவு தெரிவிப்பது யாருன்னு பார்த்தாலே அது யாருக்கான தேவை என்பதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்திற்கு பெரியார் அவர்கள் சொன்னது, இவர்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ, இவர்கள்னா யாருங்க?
அந்த கூட்டம் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களின் தேவைக்காக மட்டுமே அது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப அவர்களுக்கு தேவையானது உங்களுக்கு தேவையில்லை. அந்த கூட்டம் எதை யாரை ஆதரிக்கிறதோ அதற்கு நேரெதிராக நீங்க ஆதரவு கொடுங்க. அதன் அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது புதிதாக தொடங்கப்படுகின்ற ஒரு தொடக்கத்திற்கு யார் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அப்ப அந்த ஆதரவு தெரிவிக்கிறவங்களோட தேவை தான் அங்கு அதிகப்படியாக நிறைந்திருக்கிறதுன்ட்டு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதற்கு முன்பாக நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி தொடங்க போறேன்னு சொன்ன அந்த சமயத்துல அவருக்கு அதிகப்படியான ஆதரவு தெரிவித்தவர்கள் எந்த கூட்டமா இருக்கோங்க? பாஜக 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 அதேதான். அதிலும் மிக முக்கியமாக அந்த கூட்டத்தில் முதன்மையாக இருந்த ரெண்டு பேர், ஒன்று நம்ம ரங்கராஜ் அவர்கள். 24 மணி நேரமும் அவர் நடத்துகிற சேனலில் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றிய செய்தியே ஏதாவது ஒரு லைவ் போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் அரசியலுக்கு வரப்போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன அந்த சமயத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி வேலை எதுவும் பெருசாக பார்க்கல, ஸ்டார்ட் பண்ணலை. அடுத்தடுத்து புது புது படங்களில் புக்கிங் ஆகி அந்த படத்தோட கேரக்டரில் எப்படி எப்படி ஸ்டைல் காட்டலாம், எப்படி எப்படி நடிக்கலான்ற ஒரு யோசனையில் தான் இருந்திருப்பார். ஆனால் பாருங்கள், ரங்கராஜ் அவர்கள் ஒரு 100 படி மேலே போயிட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு சதா தமிழ்நாட்டு மக்கள் பற்றியே சிந்தனை. நாங்கள் சொல்லலைங்க, அந்த சமயத்தில் லைவில் ஓடி நிற்கும்போது ரங்கராஜ் அவர்கள் கொடுத்த வாய்ஸ் கமெண்ட்ரி இதெல்லாம் அவர் எப்பவுமே தமிழ்நாட்டு மக்களை பற்றியே சிந்திச்சுன்னு இருக்காரு. எப்படி அரசியலுக்கு வந்த உடனே எவ்வளோ ஓட் பேங்க் இருக்கும், எப்படி ஓட்டு வாங்கலாம், ஓட்டு வாங்கி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு மக்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணலாம் அப்படின்ற ஒரு யோசனைலாம் அவர் மனசில் ஓடினே இருக்குதுன்ட்டு அவர் மனசுக்குள்ளே ஓடுறதை இவர் படித்து பக்கத்தில் இருந்து எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ இசிஜியோ இஇஜியோ ஏதோ ஒன்று எடுத்து பார்த்த மாதிரியே பில்டப் பண்ணியிருந்தாருங்க 24 மணி நேரம் லைவில் உட்காந்தின்னு. இன்னொரு பக்கம் அவர் கட்சியே தொடங்கலை, கட்சிக்கு பேரே வைக்கலை, எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலை, ஓட்டு வாங்கலை, ஆட்சியை பிடிக்கலை. ஆனால் அதற்குள்ளாகவே ஒரு ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில் ஒரு ரேஷன் கார்டுக்கு 50,000 ரூபா கொடுக்குற பிளான். யார் சொல்கிறதுங்க இந்த மாதிரி உலக மகா புருடா ரீலெல்லாம் யார் விடுவாங்க, யார் சொல்லுவாங்க? ஊருக்குள்ள எக்ஸல் ஷீட்டு ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் போர்டுதாசு. அந்த போர்டுதாசையும் பாருங்கள், அவர் போடுறதெல்லாம் ஒரு ஆதாரம் நம்பி அவரை ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் சொல்லும், ஏங்க போர்டுதாஸ் வந்து ஆதாரபூர்வமாக பேசுகிறாரு, அறிவுபூர்வமாக பேசுகிறாருன்ட்டு. ஆதாரபூர்வமாக கூட எக்ஸல் ஷீட்டு வழியாக ரெடி பண்ணி பேசுகிறாருன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அறிவுபூர்வம்னு அந்த இடத்துல சேர்த்துருக்காங்க, இருக்கட்டும், பரவாயில்ல, அது ஒரு ஓரமாக இருந்துட்டு போட்டோம். அந்த மாதிரி அவர் பங்குக்கு தாங்க முடியாத அளவுக்கு உருட்டினாருங்க. ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலையாக இந்த ரேஷனில் கொடுத்துனுக்கிற பொருட்கள்லாம் மொத்தமாக நிறுத்திட்டு அதற்கு பதிலாக ஒரு கார்டுக்கு 50,000 ரூபா கொடுக்குற திட்டத்தை அவர் எப்போவோ மனசுக்குள்ளே தீட்டி வச்சிட்டாருன்ட்டு இவர் தீட்டினார் போர்டுக்கு முன்னாடி உட்காந்துக்கின்னு. இந்த மாதிரி ரீலை இஷ்டத்துக்கு கட்டி கட்டி விட்டுருந்தவங்க வரிசையில் தமிழ் குருவி மணியன், தமிழ் குருவி நான் சொன்னோம், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சுங்க, தமிழ் அறிவி மணியன் அவர்கள் இந்த மாதிரி கூட்டத்தோட வரிசையில் முதன்மையான இடத்தை அவர் பிடித்தவர் என்று சொல்வதில் நாங்கள் மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அவர் பங்குக்கு சுத்திந்தார் பாருங்கள், ஊருக்குள்ளோ கிடைக்கிற இடம் எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் மீட்டை கூட்டி என்னென்ன சொல்லணுமோ, ரஜினிகாந்த் இப்படி சொன்னார், ரஜினிகாந்த் அப்படி பேசினார், ரஜினிகாந்த் இப்படி பண்ண போறேன்னு சொன்னார், இப்படி சுத்திந்த இந்த கூட்டம் கொடுக்குற ஆதரவின் மூலமாக நம்ம எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவோன்றத ரஜினிகாந்த் அவர்கள் தெரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா இந்த கூட்டம் மட்டும்தான்ப்பா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த கூட்டம் சப்போர்ட் பண்ணுற கட்சி எந்த நாளில் விளங்கியிருக்குன்ட்டு அவருக்கு விளங்கியிருக்கோம் பொழுதுக்கு மைண்டுக்குள்ளோ. அதனால தான் பாருங்கள், எப்பா எனக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் பார்த்து சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. சேம் பேட்டர்ங்க, அதே வரிசையில் ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்ன சமயத்தில் யார் யாரெல்லாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க அவருக்கு ஆதரவு தெரிவித்து ஊருக்குள்ளே அவர் சொல்லாத விஷயத்தெலாம் சொல்லின்னு சுத்தியிருந்தாங்களோ, அதே மாதிரி பாருங்கள் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, மாநாடு நடத்தி முடிச்சிட்டாரு. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் யார் தெரியுமா உங்களுக்கு, அவர் எவ்வளோ சீட்டு வாங்க போகிறார் தெரியுங்களா? கூட்டத்துக்கு வந்தவங்க, மாநாடு கூட்டத்துக்கு வந்தவங்க ஒரு 5-7-8 லட்சம் ஏன் 10 லட்சம் பேர் கொடுப்பாங்க. அந்த 10 லட்சம் பேர் வந்தவங்க அவங்க குடும்பத்தெல்லாம் சேர்த்தா எவ்வளோ ஓட்டு வரும், எவ்வளோ சீட்டு வாங்குவார், எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வரும்ன்ற கணக்கை இப்போவே பாருங்கள் நம்ம ரங்கராஜ் அவர்கள் தீட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்களா? அப்போ திரு விஜய்க்கு வந்து எல்லா கட்சியிலேருந்து வருவாங்க, அதிமுக திமுக உள்பட எல்லா கட்சியிலும் வருவாங்க. ஸோ இழப்பு எல்லாருக்குமே ஏற்படும், மேஜர் இழப்பு இந்த 2 கட்சி ப்ளஸ் நாம் தமிழர், இந்த 3 கட்சிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அவர் சேனலில் உட்காந்தின்னு விஜய் அவர்கள் வந்தார்னா இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், எவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு சுத்துறது போதாதுன்ட்டு ஊருக்குள்ளே அவர் இன்டர்வியூ கொடுப்பதற்கென்றே ஒரு சில சேனல் இருக்குது, அந்த மாதிரி சேனலில் உட்காந்து சுத்துறாரு பாருங்க. இந்த மாநாடு நடந்து முடிந்ததை அடுத்து சுத்தினே இருக்கார் அவர் பாட்டுக்கு. மாநாடு வந்து நல்ல கூட்டம், 95% மேலே இளைஞர்கள் அங்கே வந்து, ஒரு வயசானவர் ஒரு தாத்தா இந்த மாதிரி ஆட்கள் பார்க்க முடியல, ஃபுல்லாக யூத் விங் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு கட்சியில் வந்து யூத் விங்னு வைப்பாங்க, ஒரு அணி வைப்பாங்க, ஒரு கட்சியே யூத் விங்காக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அதே வரிசையில் அதை ஃபாலோ பண்ணிட்டு ஏ இல்லைன்னா பி, சி இல்லைன்னா டி, இ இல்லைன்னா எஃப்ன்ற ஒரு ரேஞ்சில்
ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைன்னா வந்துட்டாரு பாருங்க என் தலைமை விஜய்ன்னு போர்டு பாஸ் பாருங்க கிளம்பிட்டாரு. யாரை எதிரி நீங்க நம்ம தீர்மானிக்கணும், பொலிட்டிக்கல் எதிரி யாரு அப்படின்னு தெல்ல தெளிவா அடிக்கிறாரு. அது திமுக, திமுகவுடைய தலைமை குடும்பம் தெளிவா சொல்லிட்டாரு. அன்று ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த அதே கூட்டம், கொஞ்சம் கூட ஒரு காலிஞ்சி மாறாம அதே கூட்டம் இன்றைக்கு விஜய் அவர்கள் கட்சிக்கு ரிசர்வேஷன் பண்ணி துண்டு போட்டு இடத்த பிடிச்சி ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ விஜய் அவர்களின் தேவை, விஜய் அவர்களோட புது கட்சியின் தேவை யாருக்கு தேவையானது? ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதில் வெற்றிகரமாக மாநாடு நடத்தி முடிக்கிற வகையில் விஜய் அவர்கள் அதை சரியா செஞ்சிருக்காரு. ஒரு பயிர் விளைய ஆரம்பிக்கும் போதே அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்ட்டு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும்ட்டு ஒரு பழமொழியை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் பொழுதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடு தான் நடத்தி முடிச்சிருக்காரு. ஆரம்பத்திலேயே இந்த குறிப்பிட்ட கூட்டம் மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போதே தெரியுது இல்லைங்களா, விஜய் அவர்களோட கட்சி தேவையே எந்த கூட்டத்திற்கு மிக முக்கியமான தேவையானது என்பது. நடிகர் விஜயோட தாவேகா கட்சி ஆதரிக்கிற இந்த கூட்டம் எல்லாருமே மோடி அவர்களையும் மோடி கட்சியை ஆதரிக்கிறவங்க. அப்போ மோடி கட்சியையும் மோடி அவர்களையும் ஆதரிக்கிற கூட்டம் விஜய் கட்சியை ஆதரிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, அப்போ விஜய் அவர்கள் இந்த இடத்துல எப்படிங்க மோடி அவர்களுக்கும் மோடியோட கட்சிக்கும் எதிராக நிற்கிறாருன்னு ஏற்றுக்க முடியும் சொல்ல முடியுங்க? தெளிவாக அந்த மேடையில் சொல்லியிருக்காரு, திமுகன்ற ஒரு கட்சி பேர் தான் பயன்படுத்தலே தவிர ஆனால் திராவிட மாடல் அரசுன்ட்டு குறிப்பிட்டே சொல்லியிருக்காரு. அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரை வச்சு தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான் நம்மளோட அடுத்த எதிரி, அரசியல் எதிரி, பொலிட்டிக்கல் எனிமி. ஆனால் அந்த இடத்துல மோடி அவர்கள் பெயரையோ மோடி அவர்கள் கட்சி பெயரையோ பயன்படுத்தவே இல்லை. குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியல், திராவிட மாடல் அரசுன்ட்டு திமுகவையே தான் பாருங்க அவர் பேசியிருக்காரு. அவரு மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. அப்போ திமுகவை குறித்து இவ்வளவு ஓப்பனா பேசும்பொழுது அதே இடத்துல பிளவுவாத அரசியலுக்கும் பிளவுவாதம் செய்யறவங்களுக்கு எதிரானவர்னு சொன்னாரே தவிர மோடி அவர்கள் பெயரையோ மோடி அவர்கள் கட்சி பெயரையோ குறிப்பிட்டு சொல்லவே இல்லைங்களே. அப்போ சொல்லலன்னு தெரியும் போதே தெரிது இல்லைங்களா, அவர் எங்களுக்கு எதிரி இல்லை. ஸோ எங்களுக்கு எதிரி இல்லைன்னு சொல்லும்போது அவர் திமுகவுக்கு எதிரி, நாங்களும் திமுகவுக்கு எதிரி ஆல்ரெடி. அப்போ எதிரிக்கு எதிரி நண்பன் என்கின்ற வகையில் விஜய் அவர்களும் விஜய் அவர்கள் கட்சியும் எங்களுக்கு இனிமேல் நண்பர்கள். அப்போ நண்பர்கள்னு சொல்லி இந்த கூட்டம் தோல் மேலே கை போட்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோன்னு கிட்ட நெருங்கும் போதே, அப்போ விஜய் அவர்களோட தாவேகா கட்சி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எந்த ரூட்டில் டிராவல் பண்ண போதுன்ட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை, பார்த்துருக்கிற மக்களுக்கே தெரியும். அடுத்து இந்த பக்கம் என்னப்பா என்ன எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, என்ன நினைச்சுருக்கீங்க நீங்க போற போக்குல நீங்க கூட்டணிக்கு வாங்கன்னு யாரையோ கூப்பிடுற மாதிரி எங்களை குறி வச்சு நீங்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவீங்க. கேட்டாக்கா ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன்ட்டு வலம் வீசுறீங்களா? எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வீசிக்கா திருமாவளவன் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அதிலும் மிக முக்கியமாக, அதிலும் அந்த அறிக்கையில் மிக முக்கியமாக இந்த பண்டிகை கால தள்ளுபடியை குறித்து சொல்லிக்காருங்களேன். பண்டிகை காலத்து தள்ளுபடி விற்பனை போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற அரசியல் உத்தி வெளிப்பட்டுள்ளது. விசிக பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னார் பாருங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் பேசிய உடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கு சென்றுவிடும் என பேசுவது ஒரு சாதிய பார்வை என நினைக்கிறேன். யார் ஆட்சியில் பங்கு கொடுக்குறீங்களோ, பங்கு கொடுக்குறான்னு சொல்கிறீங்களோ அவங்க கூட நாங்கள் போகிறோன்ட்டு போயிடுறோன்ட்டு நாங்கள் என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, இல்லை சொல்லின்னு ஊர் கூட சுற்றி நிற்கிறோமா? இது எங்களுக்கு பெரும் ஆத்திரத்தை மூட்டுகிறது. எங்களுக்கு என்று ஒரு கொள்கை இருக்கிறது. எங்கள் அதிமுக கட்சி இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துட போகிறாங்களோன்ட்டு அதற்கு முன்பாக அவர்களுக்கு முன்னாடி நம்ப முந்தி போன்ட்டு அவசர கதியில் அறிவித்ததை போல்தான் தோன்றுகிறது. அப்போ இருந்து என்ன தெரியுதுங்க, ஏதோ அழகிற குழந்தைக்கு விளையாட்டு பொருட்களையோ அல்லது வாழைப்பழத்தையோ காட்டி அழைய நிறுத்துகிற முயற்சி பண்ணுற மாதிரியே யாரோ என்னமோ ஊருக்குள்ளோ ஆட்சி அதிகாரம் பங்கு யார் யாரெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோன்னு யாரோ ஊருக்குள்ளோ சுற்றி நிற்கிற மாதிரியே அழறீங்களாப்பா. ஆட்சி அதிகாரம் கேட்டு அழாதீங்க அழாதீங்கப்பா, உங்கள் அழைய நாங்கள் போக்குறோம், வாங்க 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 எங்கள் கூட கூட்டணி வச்சுக்கோங்க. ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சியை பிடிக்கிறோமோ இல்லையோ, பிடிக்காத ஆட்சியில் உங்களுக்கு இப்போவே பங்கு கொடுக்குறோன்ட்டு அக்ரிமெண்ட் போட்டுறோன்ட்டு இப்போவே பாருங்க அந்த ஆசை காட்டுற வித்த வேலையை எப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு பார்த்தீங்களா. யாராவது ஒருத்தர் புது கட்சி ஆரம்பிக்கும் போது, அதிலும் மிக முக்கியமாக விஜய் போன்ற பிரபலமானவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அந்த கட்சிக்கென்று ஸ்கிரிப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் பார்த்து எழுதி கொடுக்கணும். ஏனென்றால் லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னிலையில் விஜய் போன்ற பிரபலமானவர்கள் பேசும்பொழுது கொஞ்சம் பார்த்து பேசணும், எப்படி எதை பேசணுன்ற ஒரு ஸ்கிரிப்டை ஜாகிரதையாக எழுதி கொடுக்கணும். இப்படி தான் பாருங்கள் போகிற போக்கில் ஃபாசிசம் அப்படின்ற பேரில் ஊரை ஏமாற்றி சுற்றி நிற்கிறீங்க நீங்கள்.
பெரும்பான்மை சிறுபான்மைன்னு மக்களை ஒற்றுமையாகிற மக்களுக்குள்ள ஏதோ ஒரு பிளவு இருப்பதை போல, இல்லை பிளவு இல்லைங்க ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க நம்பணும், அப்படி நம்பி ஒற்றுமையாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி வருஷ கணக்கில் இங்கே அரசியல் பண்ணுகிறாங்க. ஒற்றுமையாக இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மைன்னு ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையாக போச்சு. அவங்க ஃபாசிசம் ஃபாசிசம் சொல்கிறீங்க, அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமானு கேட்டார். இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமா? ஃபாசிசம்னா என்னன்றது விஜய் அவர்களுக்கு தெரியலையா? இல்லை ஃபாசிசம்னா என்ன என்று விஜய் அவர்களுக்கு புரியவே இல்லைங்களா? ஒருவேளை தெரியலன்னா வேறு யாரையும் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாங்க, வேறு வேறு பக்கத்து பக்கத்து கட்சிக்கிட்டா இவர் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க கிட்டவே ஃபாசிசம்னா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. தாவேகா கட்சி சார்பாக மீடியாவில் வந்து உட்காந்து பேசுகிறாங்க இல்லைங்களா? அப்படி நேற்றைய தினம் பேசி அந்த சமயத்தில் ஃபாசிசம்னா என்னன்னு அவரே பாருங்க உண்மையை ஒத்துன்னு வளர்ந்தாரு. சரி, இந்த அளவுக்கு ரிலிஜியனா வந்து இன்னைக்கு வந்து 4 கோடி மக்கள் இருக்காங்க யூபியில். ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கல, ஒரு எம்பி சீட் கொடுக்கல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 எம்பி சீட் வர வேண்டிய மக்களுக்கு ஊருக்குள்ள பிளவு என்பதே கிடையவே கிடையாது. எல்லாருமே பாருங்க அண்ணன் தம்பியுமா தாயும் பிள்ளையுமா ரொம்ப ஒற்றுமையா வாழ்றாங்க. பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்ற பிளவு யாருமே ஏற்பட்டது கிடையாது. அந்த மாதிரி பிளவு இருப்பதாக ஒரு பிம்பிளிப்பி பிலாப்பி டிராமா எல்லாம் பண்ணி மக்களை ஏமாத்தின்னு திராவிட மாடல் ஆட்சி தான் நடத்தினுக்காங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? ஆனா அவங்க கட்சியை சேர்ந்தவரே உண்மையை ஒத்துக்கினாருங்க. சரி, இந்த அளவுக்கு ரிலிஜியனா வந்து இன்னைக்கு வந்து 4 கோடி மக்கள் இருக்காங்க யூபியில. ஒரு எம்எல்ஏ சீட் கொடுக்கல, ஒரு எம்பி சீட் கொடுக்கல. இதுக்கு பேர் என்னங்க? இதைத்தான் ஃபாசிசம்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. நண்பரே கோடிட்டு போனாரு. அதாவது ஃபாசிசம் என்னால என்ன பலமுறை கேள்வி கேட்டீங்க. அப்போ உத்தரப்பிரதேசத்தில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் வசிக்கிற அந்த மாநிலத்தில் ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் கூட இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடிகிறது, ஆட்சிக்கு பிடிக்க முடிகிறது என்றால் அப்போ சிறுபான்மை பெரும்பான்மை இவர் தான் சொன்னார். இவர் என்ன சொல்றாரு இப்போ விஜய் மாநாட்டில்? இங்கே சிறுபான்மை பெரும்பான்மை என்று எதுவும் இல்லை, இதை காட்டி மோடி மஸ்தான் செய்கிற வேலை இங்கே எடுபடாதுங்கிறாரு. யார சொல்றீங்க? ஆனா பாருங்க இது ஃபாசிசம்லாம் கிடையாதுங்க, நீங்க தான் பாயசம் கொடுக்குறோம் அப்படின்ற பேர்ல ஃபாசிசம் பண்ணுங்கிறீங்கன்னு சொல்றாரு. ஃபாசிசம்னா என்னன்னு இவங்க கட்சியை சேர்ந்தவர்கிட்டவே படித்து தெரிஞ்சுக்கின்னு பேச வந்திருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் பாருங்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவரை விஜய் அவர்களை போட்டு கொடுத்துட்டுருக்காரு. மற்றவங்க யாரும் ஃபாசிசம் பண்ணுறது இல்லைங்க, நீங்கள் தான் பண்ணுறீங்க. அப்படியே மற்றவங்க பண்ணாலும் அவங்க ஃபாசிசம்னா நீங்கள் என்ன பாயசமானு கேட்டார் இல்லைங்களா? இதே தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டை விட்டு வெளியே வேறு எந்த ஸ்டேட்லேயோ வட மாநிலங்களில் கேட்கலங்க, இதே தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் பெயரை குறிப்பிட்டே விசை சோசப்புன்னாங்க. ரியல் நேமே அதுதான், அதை அவர் வந்து மறைக்கவும் இல்லை. அவரோட லெட்டர் ரைட்டில் போட்டிருக்க, அவரோட ஓட்டர் ஐடியில் இருக்கு. அப்போ அதை நான் வந்து ஜஸ்ட் அவரோட பேரை போட்டதுல வாட் இஸ் ராங்? அதுல என்ன மெர்சல் ஆயிட்டாரா? அந்த சமயத்திலயும் விசய் சோசப்புன்னு அவர் பேரையும் அவருடைய மதத்தையும் எடுத்து விமர்சனம் பண்ண அந்த நேரத்தில் கூட இவர் சொன்னார் இல்லைங்களா, திராவிட மாடல் அரசுன்ட்டு. அந்த திராவிட மாடல் அரசும் அரசை சேர்ந்தவங்க தான் இவருக்கு சப்போர்ட் பண்ணி தோளோடு தோல் கொடுத்து துணையாக வந்து நின்று இவருக்கு துணையாக நின்னாங்க. அப்போ அடிக்க வேண்டியதானே இந்த மாதிரி டைலாக் எல்லாம், யாரு பாயசம் யாரு ஃபாசிசம் சொல்லி ஏன் பேசலைங்க? அதுக்குன்னு ஒரு நேரம் வரணும் இல்லைங்களா? வருது, நேரம் வருது. அதே இடத்துல தான் இந்த ஊழலும் வருது. ஊழல் ஊழல் ஊழல், மற்றவங்கலாம் ஊழல் ஊழல்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. ஆனா பாருங்க நடிகர் விஜய் அவர்கள் வாங்குற சம்பளத்திலே எவ்வளவு பெரிய ஊழல்னு நாங்க சொல்லலங்க. நாங்க சொன்னா கூட பாருங்க, ஐயோ எங்க தலைவரை விமர்சனம் பண்றாங்களேன்ட்டு சண்டைக்கு வருவாங்க. நமக்கு ஏன் பம்பு? சொன்ன ஒரு வீடியோவே போட்டுருவோமே. இப்போ எல்லாருக்கும் விஜய்க்கு நான் வந்து தலைவாவில் எவ்வளோ சம்பளம் கொடுத்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அது மாதிரி தான் இப்போ நான் ஒரு அமௌண்ட்டு சினிமாவில் அது உண்டு எல்லாருக்கும். யார் பெரிய ஆளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம், பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம். வாங்குறதும் அப்படி தான் வாங்குவோம். இல்லைன்னா கணக்கு டேக்ஸ் கட்டணும், 30% டேக்ஸ் கட்டணும். அதுக்காக அந்த முறையை எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கே தெரியும். அதுவும் தலைவான்ற படத்தோட பேரையே குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இந்த தலைவா படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னணியே இருக்குது. அந்த பின்னாடி வரட்டும். இப்போ இந்த ஊழல் ஊழல்னு அடுத்தவங்க சொல்லும்போது பாதி சம்பளம் ஒயிட்டு பாதி சம்பளம் பிளாக்குன்னு வாங்குற இந்த இடத்துல என்ன வாழுதுன்ட்டு நாங்கள் கேட்கலங்க, மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா? அடாடாடாடாடா இந்த ஊழல் இருக்கே அதை அப்படியே எல்லார் வாழ்க்கையிலையும் பழகி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி கிடக்கு. அப்படி கேட்கும்போது ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும். ஒருவேளை எவனாவது ஒரு மனுஷன் இருந்தான்னா இருக்கிற அந்த மனுஷனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள்னு கவிஞர் எழுதின பாட்டு ஞாபகத்துக்கு வருது. ஊழலை ஒட்டுமொத்தமாக நம்ம பாக்கெட்லேயே போட்டு சுற்றினு சம்மந்தியம் சம்மந்தியம் சத்தத்துக்கு சாப்பிட போன மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில் ஊர்ன மட்ட லிஸ்ட்டில் இருந்துட்டு நம்ம அடுத்தவங்களை கை காட்டி சொல்லாமா சார் ஊழல் பண்றாங்க ஊழல்வாதிகள்னு? ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது.
போருக்கு போற வீரர்கள் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் பில்டப் பண்ணார் இல்லைங்களா. இந்த போட்டோலாம் பாருங்க, அந்த மாதிரி சொல்லும் போது கண்ணுக்கு முன்னாடி, எங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லைங்க, மக்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போகுதுன்னு சொன்னாங்க. ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கின்னு என்னென்னமோ எப்படி எப்படியோ பண்றாங்கன்னு சொல்லும் போது அதே ஆட்சி அதிகாரத்தின் பேரில் தானே டைம் டு லீட் அப்படின்னு தலைவா டைட்டிலுக்கு கீழே அந்த போடப்பட்ட வார்த்தைக்காக இவருடைய படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்குனாங்க. அந்த சமயத்தில் நம்ம படத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்த அந்த சமயத்தில் மக்களுக்கு முன்னிலையில் வீர தீர வசனம்லாம் பேசிட்டு, ஆனால் இந்த மாதிரி அம்மா நாங்கள் எந்த தப்பும் பண்ணலம்மா ஏமா எங்களுக்கு தொல்லை கொடுக்குறீங்கன்ட்டு யார் போய் சரணடைஞ்சதுங்க? அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு எவ்வளோ நல்லதை செய்கிற அவங்க எந்த தலைவர் பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்தக்கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதைப் போல மக்களுக்கு முன்னாடி பாருங்க வீர தீர வீரர் வேஷம், உள்ளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வேஷம். பொதுவாக இல்லைங்க, குறிப்பிட்டே இவருக்கு நிறைய தொல்லை கொடுத்த அதிமுக கட்சியை குறித்து எந்த ஒரு விமர்சனமும் பாருங்க அந்த மாநாடு மேடையில் பண்ணலியங்க. ஏங்க அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஒரு மெகா பிளான் இருக்குன்ட்டு வேற ஒரு ப்ரெடிக்ஷன் ஊருக்குள்ள போயினுக்குது. அதிமுகவுக்கான தேவை அதிகமாக இருக்கு. அப்போ அதிமுக வந்து விஜய் உடல் கூட சேர்ந்து பயணிக்கிறதுக்கான முயற்சி அதிகமாக எடுப்பாங்க. அப்போ வந்து இவர் பலத்தை நிரூபிக்கட்டும் காத்திருக்க மாட்டார். இல்லை இல்லைங்க, எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக பகச்சினா எப்படிங்க? யாராவது ஏதாவது ஒரு பெரிய கட்சியை ஆதரிக்கும் பொழுது அந்த கட்சியோட ஓட்டு வங்கி நம்ம பக்கம் திருப்பணும் இல்லைங்களா? எல்லாருமே ஒட்டுமொத்தமாக பகச்சின்னு யாருக்கிட்ட அங்கே ஓட்டு வாங்க போகிறோம்? அதனால் மோடி அவர்கள் கட்சியை ஈஎம் பூசுற மாதிரியும் பூசாத மாதிரியும் இருக்கணும்ட்டு போகிற போகல ஜஸ்ட் லைக்குன்ட்டு ஒரு வழியில் விமர்சனம் பண்ணிட்டு ஒரு ஓரமாக விட்டுருவோம். ஆனால் மெயினான விமர்சனத்தை திமுக மேலேயே இறக்குவோம். தமிழ்நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம் தான். விமர்சனம் பண்ணோன்னு சொன்னால் 50-60 வருடமாக தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணி கெடுத்து குடிச்சராகி வச்சுன்னு பொதுவாக சொல்கிற திராவிட கட்சி, ரெண்டு திராவிட கட்சிகள் தானே விமர்சனம் பண்ணணும். ஆனால் ஒரு கட்சியை விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் விமர்சனம் செய்கிறார் என்று சொல்லும்பொழுது அப்போ வருங்காலத்தில் அதிமுக கட்சியோட கூட்டணி வைப்பதற்கோ இல்லை அந்த அதிமுக கட்சியே வாயில் போட்டுன்னு ஆட்டையை போடுறதுக்கோ இவர்கிட்ட திட்டம் இருக்குன்ட்டு திட்ட வட்டமாக தெரிது இல்லைங்களா? இது கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய வேண்டியது. அப்படி ஒருவேளை திட்டவட்டமாக தெரிகிற பட்சத்தில் ஓட்டு சதவீதம் என்பது தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்குது, அப்படி இருக்கிற வாக்கு சதவீதத்துக்குள்ளே எவ்வளவு எதிர்ப்பு வாக்கு சதவீதம் இருக்குது, அப்படி இருக்கிற அந்த எதிர்ப்பு வாக்கு சதவீதம்லாம் யாருக்கு எந்த கட்சிக்கு போகும், இனிமேல் விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு எந்த கட்சியோட எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு வரணும்னு கணக்கு போட்டு வந்திருக்காருன்றதை பாருங்கள். ஒரு காணொலி, தனி காணொலியாக நம்ம பதிவு பண்ணுவோம். இப்போ இந்த காணொலியை முடிக்கிறதுக்குள்ளா ரஜினிகாந்த் அவர்களாவது கட்சி ஆரம்பிக்கிறேன்னு ஒரு 20-25 வருஷமா படத்தோட விளம்பரத்துக்காக அந்த அரசியல் வருகையை பயன்படுத்தி தாறு பூசி அழிச்சாரு. ரசிகர்களோட ஒட்டுமொத்தமான ஒரு தலைமுறையே தாறு பூசி அழிச்சது போதும்பா, இதுக்கு மேலே நம்ப மாட்டாங்க, நம்ம வந்துடலான்னு சொல்லி ஏதோ ஒரு தேவைக்காக வந்தார். வந்தவர் கூட்டத்தை பார்த்துட்டு, அவருக்கு ஆதரவு கொடுக்குற கூட்டத்தோட அளவை பார்த்துட்டு பின்னாடி போயிட்டார், ஆளை விடுங்கப்பான்னு சொல்லி. ஆனால் பாருங்க, அவராவது எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ விஜய் அவர்கள் புலிவால பிடிச்ச கணக்கு விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப்லாம் ஆக முடியாது. ஏன் தெரியுங்களா? அது ஏன்னு விஜய் அவர்களுக்கே தெரியும். அப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி கழித்து விஜய் அவர்கள் பேச தொடங்குவதற்கு முன்பாகவே இந்த பாம்பு கதையை சொல்லி ஸ்டார்ட் பண்ணார் இல்லைங்களா? அம்மா கிட்ட கூட தன்னோட உணர சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுங்களே, என்ன நடக்கும்? யார் முன்னாடி அப்படி ஒரு பாம்பு வந்து நின்னாலும் அலறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. பாம்பு கண்டா படையா நடக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா? தன்னோட அம்மா அப்பா பார்த்து சிரிச்சு அதே சிரிப்போட கொஞ்சம் கூட அலட்டிக்காம அந்த பாம்பையும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட கையில பிடிச்சி விளையாட ஆரம்பிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு பாம்பு கண்டா பயம் இல்லையான ஒரு கேள்வியும் வரும். பாச உணர்வு என்னன்னு சொல்ல தெரியாது அந்த குழந்தைக்கு, பயம் மட்டும் எப்படிங்க சொல்ல தெரியும்? கண்டிப்பா. ஆனா பாருங்க, சிரிச்சினே கையில பிடிச்சி நிற்கிற அந்த குழந்தைக்கு தெரியாது இல்லைங்களா? போட்டா கடுமையாக விஷயம் ஏறக்கூடிய பாம்பு தான் நம்ம கையில இருக்குன்ட்டு அது தெரியாம குழந்தை வேணா சிரிச்சுட்டு இருக்கோம். ஆனால் தெரிஞ்சே பாம்பை கையில பிடிக்கும் போது அப்படி புடிச்சிருக்கிற பாம்பு போட்டா என்ன ஆகுங்க? இங்க அந்த பாம்பு தான் அரசியல், அதை கையில புடிச்சு விளையாட ஆரம்பிக்கிறது தான் உங்க உங்க விஜய் கையில புடிச்சு வச்சிருக்கிற பாம்பு வேற யாரும் இல்லைங்க, இவருக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் இருக்கு இல்லைங்களா? அந்த கூட்டம் தான் இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற ஒரு நம்பிக்கையில கையில பாருங்க புடிச்சு வச்சுன்னு, கையில புடிச்சு வச்சுன்னு அந்த கூட்டத்தோட உண்மையான சுயரூபம் என்னன்னு இப்போதைக்கு பாருங்க விஜய் அவர்களுக்கு தெரியாது. எந்த சமயத்தில் எப்போ படம் எடுத்து போடோன்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிகளில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கற்று நீங்கள் கவனிங்க. மீண்டும் இன்னொரு காணொலி நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.